அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் காரி சந்திரசேகரன். சரஸ்வதியின் ஏடு தொலைந்து போனது என்ற இந்த சிறுகதை திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களால் எழுதப்பட்டு தினமணி கதிரில் நவம்பர் 2000 வெளியானது. இந்த உலகம் ஆண்களாலும் பெண்களாலும் நிறையப்பெற்ற ஒன்று. அடிப்படையில் ஒன்று போல தெரிந்தாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறையவே வித்தியாசம். உடல் அளவிலும் மனத அளவிலும் சிந்தனை அளவிலும் இன்னும் பல விஷயங்களில் பெண்கள் ஆண்கள் மாறுபட்டுத்தான் இருக்கிறார்கள். ஆண்கள் என்று மட்டுமல்ல, அந்த ஆண் தன் கணவனாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சகோதரனாக இருந்தாலும் அவர்களுமே தெரிந்து கொள்ளக்கூடாது என்கின்ற மாதிரியான கருப்பு பக்கங்களை ஒழித்து வைத்து அவஸ்தைக்குள்ளாகிறவர்கள் பெண்கள். அந்த கருப்பு தினங்களில் அவர்களுக்கு ஏற்படும் அந்த உடல் உபாதையை விடவும் அதன் தொடர்ச்சியாக எழும் மன உபாதைகள் மிக அதிகம். இதுவும் இன்னும் பிறவுமான எல்லா உபாதைகளையும் தாண்டி ஒரு பெண் இந்த உலகத்தில் சாதிக்கிறாள் என்றால் அவள் உண்மையில் தெய்வம்தான். அவர்களை நாம் வணங்குவோமாக. காலை அகட்டி அகட்டி நடந்தால் பவுனு, லேசாக உராய்ந்தாலும் சுரீர் என்றது. நெருப்பு கங்கினால் தீந்த மாதிரி எரிந்தது உடல் உபாதை. புத்தக சுமை ஒரு கையில், காலை தடுத்ததால் தூக்கி பிடித்த பாவாடை ஒரு கையில், நழுவிய தாவணியையும் சேர்த்து பிடித்தார். அடுத்த அடி எடுத்து வைக்க கூட கஷ்டமாய் இருந்தது. நடக்க முடியாமல் ரெண்டு தொடையும் உராய்ந்து உராய்ந்து தீயாய் காந்தியது. தோல் வழண்டு போயிருந்தது. சீக்கிரம் வாயாண்டி, மப்பா இருட்டிட்டு வருதுல்ல. பச்சையம்மா ஓட்டமும் நடையுமாய் 10 முன்னே போய் கொண்டிருந்தாள். ஒரு பர்லாங் போல நடந்து ஏழமலை மேடு ஏறி இறங்கினால் சைக்கிளோடு அவளின் அண்ணன்காரன் நிற்பான். வெரசா நடடியே, ஆட்டம் காட்டுதிய, அண்ணன் கத்து பதறினாள் பச்சையம்மா. பவுனுவால் முடியவில்லை. கால் ரெண்டும் காலையிலேயே இட்டு போயிருந்தன. முட்டியில் பாறாங்கல்லை கட்டின மாதிரி பாரம். நீட்டவும் முடியாமல் மடக்கவும் முடியாமல் வாதை. கூடவே இந்த வலி வேறு ஊசியாய் குத்தியது. பச்சையம்மா இன்னமும் பெரிய மனுஷியாகவில்லை. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவளுக்கு சொன்னாலும் புரியாது. ஏன் தான் 12 பெரிய மனுஷியானேன்னு தெரியல. நடக்கக்கூட முடியல. 2 முந்தி கூட காற்று மாதிரி வெரசா போவேன். 3 நாலு மூச்சை பிடிச்சிட்டு நடப்பேன். 10 ஆற்றுல நீந்தி அந்தாண்ட போயிடுவேன். வீடும் ஸ்கூலும் விளையாட்டாக வந்து நிற்கும். இப்போ 4 ஆகுது. இதற்கு மேலும் பிரச்சனையை யோசிக்கக்கூட தெம்பில்லை. மனசு தொய்ந்து போயிருந்தது. அன்றைக்கு ஒரு நாள் தனியாய் கொட்டகையில் உலக்கைக்கு அந்த பக்கம் கொட்டு கொட்டென்று 2-3 உட்கார்ந்த போது பவுனு பரிதவித்துத்தான் போனார். புஸ்தவ பைய குடிசின்னாத்தா, பக்கத்தை புரட்டிட்டாவது உட்கார்ந்துருக்கேன். கொடியாத்திரப்ப நானும் பேசணும். வாத்தியார் எழுதி கொடுத்தாரு, கேட்குறியா? பெண்கள் படித்தால்தான் நாடு முன்னேறும். அவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக அரசாங்கம் பல கோடிகளை செலவு செய்கிறது, திட்டங்கள் தீட்டுகிறது, செயல்படுத்தியும் வருகிறது. கிராமப்புற மேம்பாட்டுக்காக பல திட்டு. அடி விளக்குமாறால தூக்கி போடு அந்த கழுதையை. இனிமேல் என்னத்துக்கு பள்ளியோட, வீட்டோட குந்தி ஆக்கி போடு. எவன் கையிலாச்சும் பிடிச்சி தர்ற வரைக்கும் வயக்காட்டுக்கு வா, கூலி வேலை போரு. 4 சம்பாதிச்சுதா, தம்பி தங்கச்சியும் கஞ்சிக்காகவும். ஐயோ சின்னாத்தான், நான் படிக்கணும், டீச்சர் ஆகணும். ரொம்ப ஆசையாக இருக்காத்தா, வகுப்பில் நான் தான் முதல். படிக்கிறது நிறுத்திப்படாதுன்னு வாத்தியார் சொல்லியிருக்காரு. அட, எவடி இவ பைத்தியகாரட்ட பெணாத்திரா. இப்படி தொலைவு நெதமும் நடக்க கழியுமா? எதிர்த்து விட்டு பாண்டியம்மா பாரு, எப்படா உட்காருன்னு உட்காத்துட்டு இருந்த மாதிரி பட்டுன்னு பள்ளியோடத்துலேருந்து நின்றுட்டா. ஆசைக்கிளி மாவன் நடக்க கேளாதுன்னு புஸ்தகத்தை தூக்கி போட்டுருச்சு. அதுங்க கூடை முடையுதுங்களே. நீயும்போ படிச்சு கிழிச்சு என்னத்தை புரட்டுவ? பெரிய படிப்பு படித்தா எவன் கட்டிப்பான்? புடதியில் இடிச்சிட்டுல ஓடுவானுவ. சின்னாத்தாவின் புலம்பில் அந்த உலக்கையை தாண்டி பவுனுவின் காதில் ஏறினால் தானே. சனி ஞாயிறு நான் முடையிறேன் சின்னாத்தா, 4 சம்பாதிச்சு தரேன். ஆனால் மற்ற நாள் பள்ளியோட போகணும், டீச்சர் படிப்பு படிக்கணும். 6 தான் இங்கிலீஷ் சொல்ல தர்றார் வாத்தியார். சிஏடி கேட், பிஏடி பேட். நல்லா இருக்கா சின்னாத்தா? சாணி கணக்காக இருக்குது. கோச்சுக்காது சின்னாத்தா. அன்றைக்கி வெள்ளை வேட்டிக்காரர் கூட சொன்னார். என்னத்த சொன்னார்?
ஆண் வாயை பிளந்து அம்புட்டி ஜனமும் தானே கேட்டுச்சு, பொண்ணுங்க படிக்க வராததால தானே பஸ்ஸு விடுதோம் ரோடு போடுதோம்னு. கோடி ரூபா வந்திருக்காமே மலை மேலே ரோடு போட. ஆமாம், மண்டை மண்டையாக கருங்கல் வாரி கொட்டினாவ, அதான் ரோடுனாவே. பஸ்ஸுக்கார மக்கானாலே நின்றுட்டானே, இப்பயும் சுற்றுப்பாதையில் நடந்து உள்ளங்காலு தானே தேயுது. ஆமாத்தா, நான் டீச்சரான விட்டு பஸ் விட சொல்கிறேன், நிதமும் வரணும், ரோடு நல்லா போடணும், நம்ம ஊர் பொண்ணுங்க கஷ்டப்படாமல் படிக்கணும் சின்னாத்தா. பவுனுவின் கெஞ்சலோ சரி விட்டு பிடிக்கலாம் என்ற நினைப்போ சின்னாத்தா ஒன்றும் சொல்லவில்லை அன்று. ஏழமலைக்கு இந்த பக்கம் ஓராசிரியர் பள்ளிக்கூடம், அந்த பக்கம் பள்ளத்தில் சோத்துமலை கிராமம், 200 குடும்பம் இருக்கும் ஊர், எதற்குமே மைல் கணக்கில் நடக்க வேண்டிய அளவுக்கு ஒதுக்கப்பட்ட மலை கிராமம். ஒரு குடம் நீருக்கு ஊற்றுப்பாறைக்கு 5 மைல், எஸ்டேட் கூலி வேலைக்கு 10 மைல், மருத்துவமனைக்கு 13 மைல், ரேஷனுக்கு 15 மைல், பள்ளிக்கூடத்துக்கு 12 மைல், இப்படி நடந்தே தீர வேண்டும் என்று விதிக்கப்பட்டவர்கள். மின்சாரமும் சாலையும் எதுவும் இல்லாத கிராமம். இந்த கையகல ஊருக்காகவும் படிக்காத சனங்களுக்காகவும் கவலைப்பட யார் இருக்கிறார்கள்? கள்ள ஓட்டு குத்தியா, 100 ஓட்டுக்காக யார் மலை ஏறுவா? அங்கனை போயிட்டாலும் ரோடு போடு, லைட்டை போடுன்னு ரவுசு பண்ணுங்க பன்னாட நாய்ங்க. இப்படி சகலராலும் சபிக்கப்பட்ட இருப்பு அவர்களுடையது. மலைப்பாதையில் வெறும் காலால் நடப்பதற்குள் கல் குத்தி குத்தி கண்ணி போகும், ரத்தம் கசியும், பாதம் வீங்கி போகும். இத்தனை வருஷமும் இதே பாதை தான். பாதை என்றால் கருங்கல் தார் என்றில்லை, வெறுமனே கல்பாதை. சிறுசும் பெருசுமாய் செம்மண் உருண்டைகளும் கருணை கல்லுமாய் போட்டு நிரப்பி கணக்கு காட்டின பாதை. ரேஷன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் முழுசாய் 15 மைல் நடந்து போய் ஸ்டாக் இல்லை என்று ரேஷன்காரன் சுழுவாய் கை விரித்தால் அந்த ஏமாற்றம் கூட ஜீரணித்து விடுவார்கள். வீசின கையும் வெறும் கையுமாய் மறுபடியும் 15 மைல் திரும்ப வேண்டும். இன்னொரு நாளும் ரேஷனுக்காக இதே நடை விதித்திருக்கும் என்றால் காலிலா ரத்தம் கசியும், கண்ணில் ரத்தம் கொட்டும். மருத்துவமனைக்கு போகும் வழியிலேயே உயிர் விட்டவர்கள், பிரசவத்தை மலை மேலே முடிக்கும் ஆயாவால் செப்டிக் ஆக்கப்பட்டு செத்தவர்கள், குடிநீருக்காக குடத்தை தூக்கி 5 மைல் நடந்து போய் கிடைக்காமல் கண்ணீரை நிரப்பி கொண்டு வந்தவர்கள். இப்படி இந்த கிராமத்தின் கஷ்ட ராமாயணம் இதன் தொடர்ச்சி தான் பவுனு. வெரசவா பவுனு, மேகம் துரத்திட்டு வருது, மலை கொட்டும் போல இருக்கு, நீ எப்படி போவ? நீ வசனப்படாத பச்சை, நான் நடந்துருவேன். காலை அகட்டி அகட்டி நடந்தால் பவுனு, ஒன்னாப்புலேருந்து இதே பாதையில் தான் வரேன். முந்தி இல்லாமல் அக்கம் பக்கத்து பொண்ணுங்க 10 பேர் கும்பலாக வருவோம், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தியாக நின்றுட்டா, பெரியவளாயிட்டா படிப்பு அம்பேல் தான், நான் மட்டும் ஏன் பிடிவாதமாக வரேன். தம்பி தங்கச்சி கூட முத வகுப்புலேயே நின்றுச்சு, கால் வலி நடக்க ஏழைன்ட்டு. நான் இன்னும் எத்தனை நாள் வருவேன்? நடக்கும்போது ஏராளமான நினைவுகளும் கூடவே நடந்தன. மலைப்பாதை இருட்டி கொண்டு வந்தது, காட்டுப்பாதை, மரங்கள் மரங்கள் மழைக்காற்றில் பேயாய் தலை விரித்து ஆடின. ஏற்கனவே கல்லும் முள்ளுமான பாதையில் காலையிலிருந்து பெய்த மழையால் சேரும் சகதியுமாய் கணுக்கால் வரை புதைந்து வெளியே இழுத்து இழுத்து வலிக்கு விழாமல் ஜாக்கிரதையாய் அடி எடுத்து வைப்பதுக்குள் வலியின் உச்சம். உடம்பு வலி, வயிற்று நோவு, கால் வலி, தொடை உராய்வு எல்லாவற்றையும் 2 மாசமாய் பல்லை கடித்து பொறுத்து கொள்கிறாள் பவுன். மழைக்காலத்தில் தான் இத்தனை பிரச்சனையும் பேயாட்டம் போடுகிறது. வெயில் காலம் வந்துவிடும், அப்போது இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் போய்விடும். நம்பிக்கை நெசவுகள் பவனுக்கு. சின்னாத்தா, என்னாட்டி கொலையடிக்கிற சீலை ஏதாச்சும் தாயன், ராவில் நல்ல மலையா? நேற்று அலசி போட்டும் முழுசுமாக காயில, கிழக்கால சூரியன் வந்தாச்சு, இப்போமே கிளம்பினாத்தான் 9 மணிக்குள்ளார பள்ளியோடம் போகவே சரியாக இருக்கும். போடு தோடப்பு கட்டையால் போட்ட நாய், சீலை கேட்குதிய சீலை, ஒந்துணிக்கு வீணாக்குவா சீலை வச்சிருக்கேன், காஞ்சப்புறம் எடுத்து வச்சுக்க, அவசரமாய் பள்ளிக்கூடம் போய் என்னத்தை வாரி கட்ட போகிற? ம், கால் பறிச்ச சின்னாத்தா, அடுத்த வாரம் கொடியாத்தோம், நான் பேசணும், வாத்தியாருக்கு பேசி காட்டணும். அடுத்த அட்டுவாணி, அடுப்புக்கு வச்சிருந்த சீமனை சிம்னியில் ஊற்றி படிக்கணும்னு பசப்புற, கும்பிக்கு கஞ்சி இல்லை, உனக்கு மாசு துணி ஏற்குதா, வீட்டோட கடை துணி இல்லை சோறாக்கு, பொட்டச்சிக்கு அதுதான் சாசுவதம். காலையில் காய்ச்சி மூச்சென்று கத்தின சின்னாத்தா கூலிக்கு கிளம்பினதும் தேடி பார்த்தால் பவுனு. ராத்திரி மழையில் நனைந்த குடிசையில் நனையாத பொருள் ஏதும் இல்லை. உடம்பில் போட்டிருந்ததை தவிர கையகல துணி கூட வீட்டில் இல்லை. பரீட்சைக்கு கிளம்பும் அவசரம், லேசான ஈர துணியை வேலி கொடியிலிருந்து உருவி மடித்து வைத்து கிளம்பி விட்டிருந்தாள். சரியாய் காயாததால் அப்போதிருந்தே நாற்றம், பொச பொசவென்ற அரிப்பு, தாள முடியாத எரிச்சல் குடைந்தெடுத்து விட்டது.
இந்த மாதிரி சமயத்தில் ஆற்றில் இறங்கி நடைய முடியாது என்பதால் காட்டு பக்கமாய் சுற்றுப்பாதையில் 2 மைல் ஜாஸ்தியாக காலையில் நடந்து கால் வலி வேறு. ஆனாலும் திடீரென்று அடித்த மழையில் பாதி வழியிலேயே தொப்பலாய் நினைந்து விட்டால் பவுனு. பள்ளிக்கூடத்தில் கால் மடக்கி தரையில் உட்கார முடியவில்லை. உட்கார்ந்தாலும் அசிங்கமாகிவிடும். எல்லாமே ஈரமாயிற்றே. ஜன்னல் கம்பியை பிடித்து கணக்கு நோட்டை அவசரமாய் புரட்டினாள் பவுனு. எந்நேரமும் வாத்தியார் வந்து விடலாம். கணக்கில் 100க்கு 100 வாங்க வேண்டும். என்னட்டே நின்னுட்டே தவம் பண்ணுறியா? உட்காரேன். இருக்கட்டும் பச்சையம்மா, இதுதான் சௌகரியம். என்னமோ பச்சை வாட வருதுல்ல, கன்றாவின் ஆத்மா. பையன்களிடமிருந்து தள்ளியே நின்றும் கூட வகுப்பே மோப்பம் பிடித்தது. அவமானத்தில் சுருண்டால் பவுனு. உள்ளுக்குள் இருக்கும் அரிப்புக்கு சொரிய கூட முடியவில்லை. மறைப்பான கழிப்பறை மாணவிகளுக்கு இல்லாததால் சிறுநீர் சேர்ந்து சேர்ந்து அடிவயிர் கனத்தது. அத்தனை கஷ்டப்பட்டும் என்ன பிரயோஜனம்? வாத்தியார் வரவில்லை, மழைக்கு பயந்திருப்பார். பாவம், அவரும் தான் என்ன பண்ணுவார்? பட்டணத்து மனுஷன், அத்துவான காட்டு பள்ளியில் ஓட்ட முடியுமா என்ன? ஒரு நாள் போல தினமும் மலையடிவார லாஜரையிலிருந்து 10 மைல் கரடு முரடு சேற்று குழம்பு சாலையில் சைக்கிள் மிதிப்பதென்றால் சும்மாவா? பல நாள் வரும்போதே பஞ்சராயிருக்கும் சைக்கிளை உருட்டி கடுகடுவென்றே வருவார். இன்றைக்கு ஆளே வரக்கானோம். மலையில் உடனே கிளம்ப முடியாததால் பவுனும் பச்சையம்மாவும் வகுப்பறையிலேயே இருந்தார்கள். உரலில் 1-2 இடித்து கல்லுப்பு தூவி கொண்டு வந்திருந்த புளியங்காய்களை நர நரவென்று கடித்து தின்றார்கள். மதியத்துக்கு மழை நீர் 2 வாய் பிடித்து குடித்தாள் பவுனு. பெண்கள் கல்வி அரசாங்க திட்டம் பேச்சை மனப்பாடம் செய்து பேசி காட்டினாள். அடுத்த வாரம் கொடியேற்ற வருபவர் பாராட்டினால் ரோடு போட சொல்லி கேட்கலாமே என்று நம்பிக்கை மிச்சம் இருந்தது. இன்னும் 3:30க்குத்தான் கிளம்ப வசதியாய் மழை நின்றது. கிளம்பின நேரத்திலிருந்து தான் பவுனுக்கு இந்த பாடு. ஏய் பவுனு, பச்சை பிள்ளையாட்டம் நட பழகிறியா? நடந்த இடத்துலயே நடக்கிற? முன்னால் போன பச்சையம்மா காற்றை கிழித்து கூவினார். முடியவில்லை. இது நாள் வரை சந்தோஷமாய் நடந்த அதே பாதைதான். வழியெல்லாம் பாட்டும் கிண்டலுமாய் சிரிப்பாண்டியாய் நடந்த அதே பாதைதான். வழியிலேயே முள்விறகு பொறுக்கி கொள்ளும் பாதைதான். கோவை பழம் பறித்து தின்னும் பாதைதான். வள்ளிக்கிழங்கு தோண்டி ஊற்று நீரில் கழுவி பிடித்து தின்னும் பாதைதான். விடுகதை பழமொழி என்று சின்ன பிள்ளைகள் சிரிப்புக்கு வழியா இல்லை நடக்கும் பாதையில் புத்தக பையை தலையில் கட்டி ஆற்றை நீந்தி கடக்க பந்தயம் போடுவார்கள். நிமிஷமாய் பாவாடை காய்ந்து விடும். கஷ்டமே இல்லாத பிள்ளை பருவம் அது. பெரியவளான புறம்தானே பிரச்சனை, அந்த நாள்களில் நீந்த முடியாத பிரச்சனை. சுற்றுப்பாதையில் காலையிலும் மாலையிலும் நடக்க முடியாத பிரச்சனை. படிக்க ஆசைப்பட்டதால் முளைக்கும் பிரச்சனை. படிப்பே பிரச்சனை. வெரசாவா பச்சை இருட்டனாப்புல எஸ்டேட் பாதையில் காட்டு மிருகம் வந்துடு. அண்ணன்காரன் கோபித்து கூவியதில் பாய்ந்து சைக்கிளில் ஏறி நகர்ந்தாள் பச்சையம்மா. சரசரவென்று கண் முன்னே இருள் கவிழ்ந்தது. தூரல் பலத்து மழையாய் கொட்டத் தொடங்கியது. நிலவும் பயந்து போய் ஒளிந்து கொண்டது. அத்துவான மலைப்பாதையில் தனியாய் அகப்பட்டு கொண்டாள் பவுன். கண்ணை சிமிட்டி இருட்டுக்குள் பழகினாள். 20 அடி தொலைவில் 6 வெள்ளமாய் சுழித்தோடியது. எப்படி நீந்த? சுற்றுப்பாதையில் எப்படி நடக்க? காலில் பலமே இல்லையே. அப்படியே 2 காலையும் உரற்று தனியே வைத்து விடலாம் போல உயிர் போனது வழி. உராய்ந்த தொடைகளை எவ்வளவுதான் அகட்டி நடக்க? நெருப்பு கங்காய் எரிந்தது. ஆடு சதை வீங்கியிருந்தது. இடுப்பு உழைந்தது. சேற்றிலும் தண்ணீரிலும் ஊறி பித்த வெடிப்பில் பிளந்திருந்த பாதம் 1 அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் நொய்ந்தாள், குழைந்தாள், வயிற்றை பிடித்து மடங்கினாள். முட்டி 2 தனியே உருண்டு விழுவது மாதிரி லொடலொடத்தது. நாற்றத்தின் அருவறுப்பில் மயிர்கால்கள் குத்திட்டு நின்றன. இத்தனை நேரம் அடக்கி வைத்திருந்த அரிப்புக்கும் மெரிச்சலுக்குமாய் சேர்த்து பரபரவென்று சொரிந்ததில் 2 பக்கமும் வழண்டு தீயாய் காந்தியது. உள்ளும் புறமும் முழுசுமாய் நனைந்ததில் கால் வழியே மலை தண்ணீர் சிவப்பாய் வழிந்தோடியது. வீடு போய் இதை அலசி போட்டாலும் மாற்று துணி ஏதுமில்லை. காய்ந்த துணி கிடைத்தாலும் கூட நாளைக்கு 3 மைல் தூரம் மலை ஏறி காட்டு பாதை சுற்றி நடந்து பள்ளிக்கு வர முடியுமா? 12 மைல் வீடு திரும்ப நடக்க முடியுமா? உடம்பில் ஒரு சின்ன துளி கூட சக்தி இல்லை. எதிர்நீச்சல் போட தெம்பில்லை. சுற்றுப்பாதையில் நடக்கவும் திராணி இல்லை. பிளக் என்று சேற்று குழியில் கால் மாட்டிக்கொள்ள சேற்றோடு சேராய் புதைந்து விழுந்தால் பவுனு. புத்தகப்பை மலை நீரில் அடித்து புரண்டோடியது. கூடவே பெண்கல்வி பற்றி எழுதி வைத்த நீளமான தாளும். அதை பிடிக்க நீட்டின பவுனுவின் கையில் சிக்காமல் தண்ணீரில் வழுக்கியது தாளும், அவளின் கனவுகளும்.